அண்மை செய்தியை பார்க்கிறோம். நன்னிலத்தில் தாளடி சம்பா பயிர்கள் பாதிப்படைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் கனமழையால் தாளடி சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவேக்ராஜ், விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க, எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு விவசாயிக்கும் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது, கூடுதல் விவரங்கள்? பிரியதர்சினி, வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக மழை என்பது அதி கனமழையாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 600 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 600 ஏக்கருக்கு மேல் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த சாகுபடி தற்போது 2 நாட்களாக பெய்து வரும் இந்த மழை காரணமாக பால் பிடிக்கும் பருவத்திலேயே பயிர்களானது தற்போது மூழ்கியுள்ளன. ஒளிப்பதிவாளர் நாகராஜன் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடியும், உங்கள் குளம் போல் தேங்கி இருக்கிறது. பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறதை நம்ம காட்சிகள் வாயிலாக பார்க்க முடியும். அப்படி ஒரு சோகமான நிகழ்வு தான் இந்த நீடாமங்கலம் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 15,000 வரை செலவு செய்த சூழ்நிலையில் தற்போது பயிர்கள் முழுவதும் மூழ்கியுள்ளதால் முழுவதும் நட்டம் ஏற்பட்டுள்ளது. தற்போது மீண்டும் தான் இதனை வந்து நாங்கள் உழவு ஓட்டி மறுபடியும் பயிர்களை நட வேண்டும் என்ற சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். தற்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளே நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், சார் எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கீங்க, எப்போ இது சாகுபடி நடவு நட்டீங்க, இப்போ முழுவதும் மூழ்கி இருக்கு, இது குறித்து இப்போ எவ்வளோ இதுக்கான செலவு தொகை ஆயிருக்கு, இது எதனால இந்த பாதிப்பு ஏற்பட்டுங்கிறத சொல்லுங்கள் சார். இது வந்து நாங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நிம்மேலியிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வேலி நிம்மேலி கிராமங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 200 ஏக்கர் வந்து இதைமாரி மூழ்கி இருக்குது. அது வந்து என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்சல் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்த டோட்டல் அச்சுதமங்கலத்துலேருந்து எடுத்திங்கன்னா வாழ்க்கை, சேங்கனூர், மணியாங்குடி, குப்பம், டோட்டலாக ஒரு 15 கிராமம் இந்த வாய்க்காலில் தான் வடியணும் தண்ணி. அப்படி வடிகிற காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து தூர்வாரத்தினால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இது வந்து அடைய வர்றப்போ நிவாரணம் கொடுக்கறது, நிவாரணமும் கொடுக்கல. இது போன மலைக்கே எல்லாமே முழுவிச்சு, இது போன மலைக்கே முழுவினத்தில் தத்தி பற்றி ஏதோ காஞ்சி வந்துடணும்னு நினச்சோம். அதே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பாதிப்பு, இப்போ 2-4 மலையில் மறுபடியும் முழுவிட்டு இதுக்கு தாண்டா இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடித்து திருப்பி தான் நட்டாகணும். இது வந்து ஏக்கருக்கு வந்து இப்போதைக்கு 15,000 ரூபா செலவாயிருக்குது. இப்போ மறுபடியும் உழவு ஓட்டி எல்லாம் நாங்கள் எல்லாமே திரும்பி தான் செஞ்சாகணும். இது வந்து இந்த வாய்க்கால் தூர்வாரத்துக்கு 2023 தூர் வாரியிருக்காங்க. தூர் வாரினா கூட இது அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு வருஷம் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதை வந்து தூர் வாரி கொடுக்கணும். இதை அப்படி தூர் வாரினா தான் நாங்கள் ஒரு 200 ஏக்கர் விவசாயிகள் வந்து பாதிச்சிருக்கிறோம். 200 ஏக்கரை டோட்டலாக எங்களுக்கு அழிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. திரும்பி நடுறது மாரி தான் இருக்கும். இது வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து அரசு வந்து பணியை வாய்க்கால் வெட்டுறப்போ வந்து அரசு ஊழியர்கள் வந்து சரியானபடி நடக்காதது தான் இது காரணமே. ஏன்னா வந்து ஜேசிபி வெட்டுதுன்னா ஒரு அரசு சம்மந்தமாகவும் இந்த பக்கம் வர்றது கிடையாது. இப்போ பிடபிள்யூஎஸ்சி எடுத்துங்க, எல்லாம் டோட்டலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே வந்து இதை திரும்பி பார்க்குறது கிடையாது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முனையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த இடத்த மட்டும் நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் டோட்டலாக உள்ளே பார்த்திங்கன்னா வெட்டவே மாட்டாங்க. இதனால் வந்த பாதிப்பு தான் இது. தயவு செஞ்சு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷமாச்சும் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்க்காலை வெட்டி அடுத்த வருஷமாச்சும் எங்களை நிம்மதியாக நட சொல்கிறதா நான் கேட்டுக்கிறேன். விவசாயி சொல்கிறத கேட்டிருப்போம் பிரியதர்ஷினி. வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும், அதாவது கடந்த 2023 தான் தூர்வாரப்பட்டது. ஆனால் அப்படி இருந்தும் வாய்க்கால்களிலிருந்து தண்ணீர் அனைத்தும் வயல்பகுதிக்குள்ளே நுழைந்துள்ளதை நாம் பார்க்க முடியும். குளம் போல் தேங்கி இருக்கதை நாம் பார்க்க முடியும். முழுவதுமாக இந்த பயிர்கள் வீணாகிவிட்டன. ஏக்கருக்கு 15,000 முதல் 20,000 வரை செலவை செய்துள்ளனர். 600 ஏக்கர் முழுவதுமாக இப்போ மூழ்கியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகள் விரைந்து இந்த பகுதியை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதையும் கோரிக்கை வைக்கினர். மற்றொரு விவசாயியும் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் எவ்வளோ பயிர். நிச்சயமாக கனமழை காரணமாக நன்னிலத்தில் தாளடி சம்பா பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா விவசாயிகள் சொல்லியிருக்காங்க.
விவசாய நிலத்தை முறையா தூர்வாரணும், நிவாரண தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் தமிழக அரசுக்கு முன் வச்சிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்ராஜ்.